ஹாய், ஹலோ, வெல்கம் டு டாப் 11 சேனல். நம்ம தினமும் 20 அறிவியல் வினாக்கள் தான் பார்க்குறோம். இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லேப் அசிஸ்டண்ட் 2021 தேர்வுக்கு பயன்படுற வகையிலையும், குரூப் 4 2021 தேர்வுக்கு பயன்படுற வகையிலையும் தான் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த 20 வினாக்களும் எதுலேருந்து தொகுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 6th to 10th நியூ அறிவியல் புத்தகத்துலேருந்து தான் தொகுத்து வெளியிடப்படுது. ஏற்கனவே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், 26 வீடியோ போட்டிருப்போம். 26 வீடியோலையும் 540 வினாக்கள் போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். இது 27th வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்று, கூட்டு நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனானது எளிய நுண்ணோக்கியின் உருப்பெருக்கு திறனை காட்டிலும் டேஸ் மடங்கு வரை அதிகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 50 முதல் 200 மடங்கு வரை அதிகம் இருக்கும். 2, நகரும் நுண்ணோக்கி எதன் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. 3, நகரும் நுண்ணோக்கியின் மீச்சிற்றளவு 0.01 மில்லிமீட்டர். 4, 1608 ஆண்டு முதன் முதலில் தொலைநோக்கி யாரால் உருவாக்கப்பட்டது? ஜோஹன் லிப்ரெஸே. 5, தொலைநோக்கியை பயன்படுத்தி வியாழன் மற்றும் சனிக்கோளின் வளையங்களை கண்டறிந்தவர்? கலீலியோ. 6, 1611 ஆண்டு யார் உருவாக்கிய தொலைநோக்கி தற்கால வானியல் தொலைநோக்கியை ஒத்து இருந்தது? கெப்ளர். 7, ஒரு பொருள் சுற்றுப்புறத்துடன் வெப்ப சமநிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்று கூறும் பண்பு வெப்பநிலை. 8, வெப்பம் ஒரு டேஸ் அலகு, வெப்பம் ஒரு ஸ்கேலார் அலகு. 9, வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு, ஜூல். 10, வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றம் அப்பொருளின் டேஸ் என அழைக்கப்படுகிறது, விரிவு அல்லது வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு, கெல்வின். பித்தளையின் வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு 6×10⁻⁵ கெல்வின். அலுமினியத்தின் வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு 7×10⁻⁵ கெல்வின். கண்ணாடியின் வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு 2.5×10⁵ கெல்வின். 15, ஒரு மோல் பொருளில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கை டேஸ் என வரையறுக்கப்படும், அவகாட்ரோ எண் என வரையறுக்கப்படும். அவகாட்ரோ எண் மதிப்பு 6.023×10³ மோல். 17, ஒரு குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளால் அடங்கிய வாயுக்கள் டேஸ் எனப்படும், இயல்பு வாயுக்கள் எனப்படும். 18, ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் டேஸ் எனப்படும், நல்லியல்பு வாயுக்கள் எனப்படும். 19, ஒரு கடத்தி வழியாக பாயும் மின்னூட்டங்களின் இயக்கம் மின்னோட்டம் எனப்படும். 20, மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது கால்வனோ மீட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் நம்ம டாப் 11 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏற்கனவே போடப்பட்ட 26 வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.